சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் போலீஸ் பிசி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோட அடுத்த கட்டம் அசல் வினாத்தாள் 4, அதாவது தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படை தேர்வு ஸ்பெஷல் போலீஸ், அது வந்து 2013 வந்து கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன் பேப்பருடைய ஆன்சர் கீ நம்ம 4வதா பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியாக தியரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் வந்து ஒரு 6 கொஷின் என்னமோ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பிசிக்கு சம்மந்தம் இல்லைனாலும் இதுவும் அந்த போர்டு நடத்துகிற எக்ஸாம் தானே, ஸோ அதனால் கொஷின்ஸ் இதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கலாம்னு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மரபு தொடர்களை பற்றி கொடுத்துருக்கு. இந்த மரபு தொடரில் சரியான மரபு தொடரை வந்து பொருத்தி எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, குதிரை கணக்கும் அப்படிங்கிறது சரி. ஸோ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்சர் கீ இதில் கொடுத்துருக்குறோம். அது போக இது எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க அந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது இவ்வளோ மரபு தொடர்கள் இருக்குது இதில் தான் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, குதிரை கணக்கும் இருக்கு இல்லையா, குதிரை கணக்கும் சிங்கம் முழங்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கம் உருமும் கொடுத்துருக்காங்க, புலி தான் உருமும். ஸோ வந்து தவறு. அடுத்தது பார்த்திங்கன்னா பூனை, பூனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூனை கத்தும்னு கொடுத்துருக்காங்க, பூனை வந்து கத்தாது, பூனை வந்து சீரும். அதேமாதிரி குயில், குயில் வந்து பாடும் கொடுத்துருக்காங்க, குயில் வந்து கூவும். ஸோ நிறைய கொடுத்துருக்கு. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எப்படி நீங்கள் கூட எடுத்து வச்சுட்டு என்ன எழுதி வச்சுக்கலாம். ஆடு வந்து கத்தும், யானை வந்து புளிரும்னு தெரியும் அதோட ஓசை, ஆந்தை வந்து அலறும், கிளி தான் பேசும். சரிங்களா, அதே மாதிரி மயில் வந்து அகவும், காகம் கரையும், இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கிட வேண்டியதான். முக்கியமாக அது குழப்பறது நமக்கு நினைப்போம், கழுத தானே கணக்கும் சொல்லுவோம், குதிரை கணக்குமான்னு கேட்டால் குதிரையும் கணக்க தான் செய்யும், அதான் அந்த மரபு தொடர். ஸோ வந்து உங்களுக்கு சரியானது ஆப்ஷன் டி. இன்றைய மதுரையில் எத்தனையாவது தமிழ்ச்சங்கம் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. தற்போது உள்ள மதுரையில் 3வது தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு. மொத்தம் மதுரையில் வந்து மொத்தம் 4 தமிழ்ச்சங்கங்கள் இருந்திருக்கு. முதல் தமிழ்ச்சங்கம் தென் மதுரையில் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த டைமில் தான் தமிழ் தோன்றுனதான வரலாறு இருக்குது, இந்த டைமில் தமிழ் தோன்றியிருக்கு. இங்கே இந்த முதல் சங்கத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா புலவர்கள் இருந்ததாகவும், அகத்தியர் இருந்ததாகவும், முருகன் தமிழ் கடவுள் முருகர்னு சொல்லக்கூடிய கடவுள்லாம் இருந்ததாகவும் அறியப்படுகிறது. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தெற்கில் கபாடபுரம்ங்கிற பிரதேசத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் கடல் கோளால் இப்பொழுது மூடப்பட்டுள்ளது. மூன்றாம் தமிழ்ச்சங்கம் தான் நம்ம சங்ககாலம் அறியக்கூடிய தற்போதைய மதுரையில் இருக்குது. அப்போ இதுவும் அழிஞ்சு போச்சு. இப்போ 4வது மதுரை சங்கம் 1901 மதுரையில் பாண்டித்துறையார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. பாண்டித்துறையார் வந்து மதுரையில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது மதுரையில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு அவர் கேட்டிருக்கிறார். திருக்குறள் இல்லைனா சிலப்பதிகாரம் தாங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ மதுரையிலேருந்து அந்த நூல்கள் வந்து கிடைக்கலையாம். அப்போ தான் அவர் ரொம்ப வெக்கப்பட்டு என்ன பண்ணி மதுரை வந்து தமிழ் வளர்த்த மதுரையில் வந்து ஒரு இலக்கியம் கூட கிடைக்க மாட்டேங்கிட்டு 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை வளர்த்துருக்கிறார். கிரி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்கு. சரிங்களா, அதாவது கிரி என்பதற்கு பொருள் மலை. கிருஷ்ணகிரின்னு சொல்கிறோம், கிருஷ்ணகிரி கோத்தகிரின். அப்போ கிரின்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், மலைன்னு அர்த்தம். வேறு எடுத்துக்காட்டுகள் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது எதில் இருக்குது அப்படின்னா சீரா புராணத்தில் இருக்குது, சீரா புராணங்கிற இலக்கியத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்தது முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்தி விடும் என்பது வந்து ஒரு திருக்குறள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை கூறியவர் திருவள்ளுவர், நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை இன்மை புகுத்தி விடும். இளமையில் கல் என்பது யாருடைய கூற்று, ஔவையாருடைய கூற்று. ஸோ 4-5வது கொஷினுக்கு பாருங்கள். 4வது கொஷினுக்கு வேறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாட்டு சொன்னது அப்போ யார், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்று கூறியவர் பாரதியார். சரிங்களா, அதுமாதிரி கவிமணி அவர்களுக்கு ஆசிய ஜோதின் பேர் உண்டு. புரட்சி கவிஞர்னு பாரதிதாசன் கூப்பிடுறோம். இதெல்லாம் வந்து அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. இந்த பாரதியார் பாட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் அப்படின்ட்டு இருக்குது பாடல்கள் இருக்குது. ஸோ வந்து அந்த பாடல்களை வந்து பொருத்தி பார்த்துக்கிட வேண்டியதான். 6வது ஃபிலிம்சால் கோடுகள், ஃபிலிம்சால் லைன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கப்பல்களுடைய சைடில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய லைன். கப்பலுடைய சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லைன் இருக்கும். இது கப்பல் வந்து எவ்வளோ தூரம் மூழ்கி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய லைன். இந்த லைனுக்கு பேர் தான் ஃபிலிம்சால் லைன்ஸ்னு பேர். இது கப்பல்கள் இருக்கும். இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, கப்பல் மிதக்கும் தத்துவத்துக்கு பேர் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்னு பேர். ஆர்க்கிமிடிஸ் தான் இந்த முதலுடைய தத்துவத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ஒரு நீரில் வந்து ஒரு பொருள் மூழ்கடிக்கப்படும் பொழுது அந்த பொருளுடைய அடர்த்திக்கு சமமான அளவு நீரானது வெளியேற்றப்படும். இந்த கான்செப்ட் வச்சு தான் என்ன பண்ணுதுன்னா கப்பலானது மிதக்கிறது. ஓகேங்களா, ஸோ வந்து அதை தாண்டி இருக்கும்போது கப்பல் வந்து மூழ்கடிக்கப்படும். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்டிஹைடு சேர்மங்களின் முக்கிய வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா. அதாவது கார்பனை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டு பின்னொட்டு தான் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான சேர்மமாக இருக்கிறது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸோ வினை செயல் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வந்து பாருங்கள், இந்த சி டபுள் பாண்ட் ஓ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கீட்டோன் அப்படின்னு பேர், சரிங்களா, கீட்டோன் பேர். அதே சிஹெச்ஓன்னு கொடுத்தா ஆல்டிஹைடுன்னு சொல்லுவாங்க, சிஹெச்ஓ. ஆல்கஹால் அப்படின்னா ஆல்கஹால்னா ஓஹெச், ஆல்கஹால்னா ஓஹெச்னு முடியும். அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா சிஓஓஹெச், ஆயிக் ஆசிட் ஆயி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிஹெச் த்ரீ சிஓஓஹெச். இதெல்லாம் ஆயிக் ஆசிட், எத்தனாயிக் அமிலம், மெத்தனாயிக் அமிலம், பியூட்டன் ஆயிக் ஆசிட். அப்போது இது வந்து டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சாப்டர், சரிங்களா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிற சாப்டர். ஸோ இந்த கார்பாக்சிலிக் அமிலம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. சிஓஹெச்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், ஆசிட்னு சொல்லுவோம். ஓஹெச்னா ஆல்கஹால்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஒவ்வொன்று பேர் மாறும். சரி, எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் ஹெச்ஐவி வைரஸை முதன்முறையாக கண்டுபிடித்தவர் ராபர்ட் கேலோ. சார்லஸ் டார்வின் பார்த்தீங்கன்னா பரிணாம கொள்கைகளை கண்டுபிடித்தவர், ஓகேங்களா. சரி, இவரை பற்றி உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஹெச்ஐவி அப்படிங்கிறது என்னென்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ்னு பேர். அதாவது இது ஒரு விதமான வைரஸ். இது ஆர்என்ஏவை மரபு பொருளாக கொண்ட கிளைகோ புரதத்தாலான ஒரு ரெட்ரோ வைரஸ். நம்ம நிறைய வைரஸ் இருக்குது, கொரோனா வைரஸ் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி ரெட்ரோ வைரஸ் டைப் இது. ஸோ கேட்கலாம், இதை கூட கேட்கலாம், ஹெச்ஐவி எந்த வைரஸுக்கு எடுத்துக்காட்டு, ரெட்ரோ வைரஸுக்கு எடுத்துக்காட்டு. அதில் ஆர்என்ஏ மட்டும்தான் மரபு பொருளாக உள்ளது. ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிக்கக்கூடிய சோதனைகள், ரெண்டு சோதனைகள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எலைசா டெஸ்ட்னு சொல்லுவோம். எலைசான்னா என்சைம் லிங்க்ட் இம்யூனோ சார்பண்ட் அசைன் பேர், என்சைம் லிங்க்ட் இம்யூனோ சார்பண்ட் அசை அப்படின்ட்டு பேர். ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு பேர் வெஸ்டர்ன் பிளாட்டுன்னு பேர், ஓகேங்களா. ரெண்டு டெஸ்ட் இருக்கு எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட், லெக்லாஞ்சி மின்கலத்தை மின்னியக்கு விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. 1.5 வோல்ட், அதாவது மின் அழுத்தம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மின் முனையில் இன்னொரு பேட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இந்த ரெண்டு முனைகளுக்கும் இடையே உள்ள அழுத்த வேறுபாடை தான் குறிக்கிறது, சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேட்டில் வந்துட்டு எவ்வளோ மின்னழுத்தம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மின்னழுத்தம் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோன்னா இந்த பேட்டரியோட முன்பகுதியும் பின்பகுதி ரெண்டு எடுத்து ஒரு வோல்ட் மீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இந்த பேட்டரியோட மின்னழுத்தம் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ லெக்லாஞ்சி மின்கலம் அதோடைய மின்னழுத்த வேறுபாடு 1.5. இதேமாதிரி வோல்டா மின்கலம், முதன்முறையாக மின்கலத்தை உருவாக்க பேட்டரியை டிசைன் பண்ணவர் வோல்டா, அதனால தான் அந்த மின்கலத்துக்கு பேர் வோல்டா மின்கலம்னு பேர். வோல்டா மின்கலத்துடைய மின்னழுத்த வேறுபாடு இதை விட கம்மி, 1.08 வோல்ட் தான் இருந்துச்சு. அப்போ மின் அழுத்தத்தின் யூனிட் என்னது, வோல்ட். மின்னழுத்தத்தின் அலகு வோல்ட், வோல்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, 9வது க்வெஸ்சன் பார்த்துருவோம். உரைக்கலவையின் வெப்பநிலை, உரைக்கலவைங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு உப்பு ப்ளஸ் நீர் ரெண்டுமே, உப்பு ப்ளஸ் பனிக்கட்டி ஐஸ் க்யூப் இது ரெண்டுமே சேர்ந்த கலவைக்கு பேர் தான் உரைக்கலவின் பேர். இது வந்து வெப்பநிலையை வந்து வைத்து பொருட்களை குளிர்விப்பதற்காக பயன்படுகிறது, இதுதான் உரைக்கலைன்னு சொல்லுவோம். -13°C. இல்லை வேறு கொடுத்துருக்காங்க வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்பாங்க சில டைம், அதனால் கேட்காங்க கெல்வின். 1°C ஈக்குவல் 273 கெல்வின். சென்டிகிரேட்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுறதுக்கு ஃபார்முலா சில நேரத்துக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இப்போது டிகிரி சென்டிகிரேட் கொடுத்து 30 டிகிரி இதை கெல்வினாக மாற்றினா 30 + 273 போட்டுடலாம், 303 போட்டுரும். இப்போ டிகிரி சென்டிகிரேட்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்ற சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. இது வந்து கேட்குறாங்க, இது வந்து பிசி எக்ஸாமில் கேட்குறாங்களோ இல்லையோ எஸ்ஐ எக்ஸாமில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லாம் கேட்பாங்க, கொடுப்பாங்க 25°C இதை ஃபாரன்ஹீட்டாக மாற்று அப்படின்னா இங்கே 25 சப்ஸ்டியூட் பண்ணணும், டிவைட் பை 5 ஈக்குவல் டு F-32/9 இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு, அம்பேத்கரின் இயர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு பீமாராவ் ராம்ஜி, சரிங்களா. தாதாபாய் நவ்ரோஜிங்கிறவர் இந்தியாவின் முது மனிதர் என்று அழைக்கப்படுபவர். முது மனிதர் அப்படின்னா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இவர் தான் வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சியும் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தில் இருந்தார், சரிங்களா. அந்த புத்தகத்தின் மூலமாக இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி சுரண்டுறாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டினார். ஸோ 11வது க்வெஸ்சன், அம்பேத்கரை பற்றி சில விஷயங்கள். அம்பேத்கர் நடத்தி இயற்றிய ஆய்வு கட்டுரை, சரிங்களா, அந்த தீசிஸ் சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா, அவர் பழங்கால இந்திய வர்த்தகம் எக்கனாமிக் ரிலேட்டடாக ஒரு கட்டுரை வந்து தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காரு. ரூபாயின் சிக்கல் அப்படின்னு 1923 ஒரு கட்டுரை சப்மிட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அம்பேத்கரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வந்து இந்த ரூபாயின் சிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளை வச்சு தான் இந்திய ரிசர்வ் வங்கியே தன்னுடைய பணக்கொள்கைகளை வந்து தீர்மானிக்குது அப்படின்ட்டு நம்ம இருந்தாங்க புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நாளிகேரம் என்பதன் பொருள் யாது. சீவக சிந்தாமணிங்கிற ஒரு இலக்கியத்தில்
கொடுத்துருக்குறாங்க. நாளிகேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தென்னையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ இது போகவே பார்த்தீங்கன்னா அதே புக்லேயே பார்த்தீங்கன்னா தெங்குனா தேங்காயை குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு கொடுத்துருக்காங்க. பலாப்பழத்துக்கு தமிழில் வறுக்கை அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. வறுக்கை அப்படின்னா பலாப்பழம்னு அர்த்தம், பலாப்பழம். நெக்ஸ்ட் நெடுநீர், இது வந்து நம்ம ஈஸியாக பிரித்துறோம், நெடுமை பிளஸ் நீர். இது வந்து பண்பு பெயர், பண்பு பெயர் மை விகுதி வந்தால் பண்பு பெயர், பண்பு பெயர் உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ பண்பு பெயர் வச்சு பிரிக்கிறோம். உவமை உவமேயம் இரண்டிற்கும் இடையில் வரும் உருபு உவம உருபுன்னு பேர். உவம உருபு என்னெல்லாம் இருக்குன்னா போல, புறைய, ஒப்ப, மான, அன்ன, இன்ன, கடுப்ப. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உவம உருபுகள். அதாவது மான் போல நடந்தான், இல்லை சிங்கம் போல நடந்தான், இல்லைன்னா சிங்கத்திற்கு ஒப்பாக இருந்தான், அந்த மாதிரி சொல்கிறது. உவமை 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 அப்படிங்கிறது ஒரு பொருளை காட்டுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மலர், கையை வந்து நம்ம ஒப்பிட போடுறோம், மலர் தான் உவமை. உவமையம்னா கை, மலர் கை அப்படின்னு சொன்னால் மலர் போன்ற கைன்னு அர்த்தம். அப்போ போன்றங்கிறது மறைந்து வருகிறது. ஸோ வந்து உவமை உவமையம் இரண்டிற்கும் இடையே வரக்கூடியது உவம உருவம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1990. இப்போ உவமை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல உவமை உருவகம். அமுத மொழின்னு சொன்னால் உவமை, மொழி அமுதுன்னு சொன்னால் உருவகம். பூ விரல், பூ போன்ற விரல்னு சொன்னாங்கன்னா அது பேர் உவமை. அதே திருப்பி விரல் போல பூ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு உவகம், உருவகம் அப்படியே மாறுது. உவமைங்கிறது ஒன்றின் மீது தனது கற்பனை ஏற்றி சொல்கிறது, உருவங்கிறது ஒன்று அதுவாகவே மாறுதல். இப்போ முத்து பல்னா முத்து போன்ற பல்னு அர்த்தம், பல் முத்துனா அப்படி கிடையாது, பல்லாக முத்து, பல்லாகவே இருக்குது முத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு 16. சமீபத்தில் காலமான இந்தியாவின் முதல், அப்போ உள்ள குவஸ்டின் இது, அப்போ வந்து சமீபத்தில் காலமான இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர், பெண் தலைமை தேர்தல் ஆணையர் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? விஎஸ் ரமாதேவி. சரி, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சில என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் படிக்கலாம். இந்திய தேர்தல் ஆணைய கட்டடத்துக்கு பேர் நிர்வாசன் சதன்னு பேர். முதல் தலைமை தேர்தல் ஆணையர் இவர் தான் முக்கியம், சுகுமார் சென், சுகுமார் சென். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தலைவர், இரண்டு அவங்களும் சேர்பர்சன் தான். அதை எப்படி இருக்குன்னா ஒரு தேர்தல் ஆணையர், இவர் எப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லுவாங்க, ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் மூணு பேர் கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், இரண்டு தேர்தல் ஆணையர்கள் கொண்ட ஒரு உறுப்பு. இப்போ உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா சுனில் அரோரா. 2020 சுனில் அரோரா பிரசன்ட் இருக்கார். நெக்ஸ்ட்டு யார் கீழ்கண்டவற்றில் யார் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகிக்கவில்லை? நீதியரசர் சந்துருங்கிற ஒரு பதவி வகிக்கலை. இது வந்து ரீசெண்டாக ஏதாவது அந்த டைமில் உள்ள கொஸ்டின்ஸில் ஏதாவது கேட்டிருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது பேப்பரில் வந்துருந்துருக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சார் எலிஜா இம்பேன் பேர், சரிங்களா? எலிஜா இம்பேன் புக்கில் போட்டிருக்கோம், எலிஜா இம்பேன். இவர் 1774 கல்கத்தாவில் நிறுவப்பட்ட உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி. சுதந்திரத்திற்கு பின்பு இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் யாருன்னா அந்த சர் மோரிஸ் குவையா. சுதந்திரத்திற்கு பின், நீங்கள் இப்படி எழுதி கூட வச்சுக்கலாம், சுதந்திரத்துக்கு பின் இவர். ஆனால் பொதுவாக வந்து முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவில் யாருன்னா எலிஜா இம்பே. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை எவ்வளோன்னா 33+1, ஒரு தலைமை நீதிபதி 33 நீதிபதிகள். இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை உயர் நீதிமன்றம் இருக்குன்னா 25. 2019 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா உயர்நீதிமன்றம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 24 இருந்துச்சு, இப்போ 25 உயர்நீதிமன்றம். தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிபதி எஸ் அரவிந்த் போப்டே. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 18. புதிய தெலுங்கானா மாநிலத்தில் தலைநகரமாக எந்த ஊர் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? தெலுங்கானாவிற்குடைய தலைநகரம் ஹைதராபாத். ஜாயிண்ட் கேபிட்டல் ஃபார் 10 இயர்ஸ். 2014 ஜூன் மாதம் 2 தெலுங்கானா வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டு பைஃபிரிகேட் பண்ணாங்க, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. அப்போ புதிய ஆந்திராவின் தலைநகரம் அமராவதி இந்த June 2 இருக்குள்ளே தான் தெலுங்கானா டே, தெலுங்கானா திவாஸ்னு அந்த மாநிலத்தில் வந்து கொண்டாடுறாங்க. அப்போ 10 அப்போ 2014 ஒரு 10 வச்சு 2024 வரைக்கும் ஹைதராபாத் தான் அவங்களுக்கு ஜாயிண்ட் கேபிட்டல், ரெண்டு பேருக்கும் ஒரே கேபிட்டல் தான் என்ன பண்ணுவாங்க அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் பாரத பகு மின் நிலையம், சரிங்களா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட் சொல்கிறோம் இல்லையா, எங்கே செயல்பட துவங்கணும்னா திருச்சி, BHEL. இந்த ராணிப்பேட்டை, திருமயம், திருவாரூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது, சரிங்களா? இப்போ
இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முக்கிய தோல் உற்பத்தி நிலையம் ராணிப்பேட்டை தான். முக்கியமான தோல் உற்பத்தி நிலையமாக திகழ்வது ராணிப்பேட்டை தான். 20வது கொஸ்டின், சமீபத்தில் எந்த அண்டை நாட்டின் உச்சநீதிமன்றம் அந்நாட்டின் ஜனாதிபதி தேர்தலை ரத்து செய்தது? இது நமக்கு வந்து அந்த டைமில் வந்து நியூஸில் வந்து கென்யா கொடுத்துருந்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ். அது நமக்கு தேவை கிடையாது. இந்த கொஸ்டின் நம்ம இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்தியாவிலையும் இதே மாதிரி ஜனாதிபதி தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலை வந்து நடத்துறது எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். ஆனால் அந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கிறது உச்சநீதிமன்றம். இந்தியாவில் நம்ம நாட்டில் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். எதுக்காண்டி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, உச்சநீதிமன்றம் தான் அந்த செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லணும். அப்போ அந்த தேர்தல் ரத்து செய்தது இந்தியாவிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் அப்படி யாரையும் ரத்து செய்தது கிடையாது. வளையல், இச்சொல்லில் ஐகாரம் எங்கே வருது பாருங்கள். முதல்ல வருதா, இடையில வருதா, கடைசியில் வருதா? இடையில் வருது. வளையல், ஸோ இடையில் வருது. ஐகார குறுக்கம், சரிங்களா? ஐகார குறுக்கம் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலில் வரக்கூடிய எடுத்துக்காட்டு 50, ஐ முதல்ல வருதா? சரி, அப்போ 1.5 மாத்திரையாக ஒழிக்கும். இடையில் வருது தலைவன், இடையில் வருது இல்லையா, இப்போ வளையல்னு சொன்னாங்கல்ல, இடையில் வருது. இது 1 மாத்திரையாக ஒழிக்கும். இறுதியில் கடலை, கடைசியில் வருது பாருங்க கடலை, இப்போ இறுதியில் இருந்தாலும் 1 மாத்திரையாக ஒழிக்கும். இது ஐகார குறுக்கம். அவுகார குறுக்கம் முதல்ல மட்டும்தான் வரும். அவுகார குறுக்கம் முதல்ல மட்டும்தான் வரும், 1.5 மாத்திரையில் வரும். எடுத்துக்காட்டு அவ்வை. சரி, 22வது கொஸ்டின் பேரலாம். அண்ணா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் சென்னை. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது, இது நமக்கு தெரியும். ஆனால் பட் வந்து பேசிக்கான ஒரு ஜிகே குவஷன். அண்ணா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1857. அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் 1929. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா கோவை. இதெல்லாம் எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா பக்கத்து பக்கத்தில் உள்ள சாய்ஸ் காண்டி. பேண வேண்டியது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா, சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் பெர்னார்ட் ஷா. பெர்னார்ட் ஷானா நாடக கலைஞரோட பேர். ஸோ தென்னிந்தியன் பெர்னார்ட் ஷா என்று அழைக்கப்படுகிறார். அறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை. இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணாவின் பல மொழிகள். அறிஞர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா படியரிசி திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா தான். தமிழகம் அப்படின்ட்டு சென்னை மாகாணத்தை பெயர் மாற்றம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அறிஞர் அண்ணா தான். நெக்ஸ்ட்டு குற்றியல் உகரம். குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் குருமை குட்டல், இயல் குட்டல், உகரம், இது 6 வகைப்படும், சரிங்களா? உயிர் தொடர் குற்றியலும், மெய் தொடர் குற்றியலும், ஆயுத தொடர் குற்றியலும் அப்படின்னு 6 வகைப்படும். நமக்கு அந்த வகைகள்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு குற்றியல் உகரத்தில் 1.5 மாத்திரை அளவு என்ன பண்ணுவோம், குறுகி ஓசையானது ஒழிக்கும்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த க்வெஸ்சன், இளங்கோவின் காவிய பெண்மணி யார்? இளங்கோவடிகளுடைய காவிய பெண்மணி கண்ணகி. இளங்கோவடிகள் இயற்றிய இலக்கியத்திற்கு பேர் சிலப்பதிகாரம். இளங்கோ வந்து சேர மரபைச் சேர்ந்தவர், சேரன் செங்குட்டுவனின் இளவல். சிலப்பதிகாரம் சமண இலக்கியம். 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள், 10 இருக்குல்லையா மொத்தம் சேர்த்து, அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமண இலக்கியம். அதில் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா குண்டலகேசின்னு ஒரு இலக்கியம் இருக்கும், அப்புறம் மணிமேகலை. இது ரெண்டு மட்டும்தான் புத்த சமய இலக்கியம். இது எல்லாமே சமண சமயம்தான், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். முன்னால் செல்லும் வாகனத்தை முந்தி செல்லும் போது, ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா என்ன பண்ணணும், இடதுபுறமாக என்றைக்குமே முந்தக்கூடாது, வலதுபுறமாகத்தான் என்ன பண்ணணும், முந்தி செல்ல வேண்டும். ஒரு வெஹிக்கிளை வந்துட்டு எப்போவுமே ஸ்பீடாக போகும்போது வலது பக்கம் தான் முந்தணும். இடது பக்கம் முந்தினீங்கன்னா ஒரு ஹார்ன் அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க லெஃப்ட் சைடில் தான் உள்ள வருவாங்க. அடுத்த 27வது க்வெஸ்சன், இரவு நேரத்தில் முகப்பு விளக்கு பிரகாசமாக எரியவிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு வாகனம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண் கூசும் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், ஆப்ஷன் பி, எதிர்வரும் வாகனங்கள் உங்களை கடந்து செல்லும் வரை முகப்பு விளக்கை மங்களாக்கணும். ஒளிப்பான் தடை செய்யப்பட்ட இடம் மருத்துவமனை, நீதிமன்றங்களுக்கு அருகில், பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதனால் 29வது க்வெஸ்சன், வாகனங்கள் ஆள் இல்லாத ரயில்வே வந்து கடக்கும் பொழுது ரயில்வே குறுக்கு சாலைகளை ஒரு கார் ஓட்டுநரோ ஒரு லாரி ஓட்டுநரோ கடக்கும் என்ன பண்ணுவோம், ஒளிப்பான் அடித்துக்கொண்டு ரயில்வே பாதையை கடந்து செல்ல முடியுமா? ட்ரெயின் வந்து அவன் நிற்குமா அந்த அந்த சவுண்டை கேட்ட உடனே? கிடையாது. என்ன பண்ணணும், வாகனத்திலிருந்து இறங்கி ரயில் பாதைக்கு சென்று ரெண்டு பக்கமும் ரயில் வரவில்லை என்பதை உறுதி செய்த பின் தான் போகணும். வேகமாக போகணும்னு போகக்கூடாது, ஏன்னா ஆள் இல்லாத ரயில்வே ட்ராக் கிராசிங்கும் போது உங்களுக்கு லெவல் கிராசிங்கும் போது அங்கே என்ன வரும்னு தெரியாது. படத்தில் உள்ள பிழைக்குறியீடு குறிப்பிடுவது நோ பார்க்கிங்னு சொல்லுது. ஸோ வந்துட்டு வாகனங்கள் நிறுத்தக்கூடாது. ஆனால் நம்ம இங்கே வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம், இது 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. நில்லு, வழிபிடு, ஒரு புறமாக மட்டுமே செல்லணும், நோ ஒன் வே மட்டும் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு என்ட்ரி கிடையாது, நோ என்ட்ரி. அப்புறம் செல்ல அனுமதி இல்லை,
வலப்பக்கமாக திரும்புறது கிடையாது. கனரக வாகனம் கூட ஒளிப்பான்கள் பயன்படுத்தக்கூடாது. கட்டாயமாக நேராளது வலது புறம் தான் செல்லணும். கட்டாயமாக ஒளிப்பான்கள் ஹார்ன் அடிக்க வேண்டிய இடம் சில இடத்துல இந்த மாதிரி கொடுத்து வேக கட்டுப்பாடு 50னா 50 தான் போகணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில சிக்னல்ஸ் டிராஃபிக் சிக்னல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத ரோட்டில் நம்ம பார்த்து தான் போகணும். நெக்ஸ்ட்டு மைய விளக்கு விசையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கருவி. மைய விளக்கு விசைனா மாவரைக்கும் இயந்திரம். மைய விளக்கு விசைக்கு எடுத்துக்கிட்டு மாவரைக்கும் இயந்திரம். இதே பார்த்தீங்கன்னா சலவை இயந்திரம் வாஷிங் மிஷினும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நிலவிற்கு அனுப்பப்பட்ட இந்தியாவின் முதல் ஆளில்லா நுண்ணாய்வி. நுண்ணாய்வினா வானத்து நிலாவில் போய் இறங்கி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சந்திராயன் 1. அப்போ நமக்கு இங்கே க்வெஸ்சன் வச்சுருக்கு, சந்திராயன் 1 ஏவப்பட்டது பாருங்கள் அக்டோபர் 2008, சந்திராயன் 2 ஜூலை 2019 தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஜூலை 2019 ஏவிருக்காங்க. இது ஏன் எக்ஸ்ட்ரா பாயிண்டிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா ஏற்கனவே அதை தனியாக புக்கில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. உட்காந்து நாங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கு இந்த ஒரு க்வெஸ்சனுக்கு என்னென்னலாம் கேட்கலாம் என்னென்னலாம் படிக்க முடியும் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அதை நம்ம இங்கே எழுதிட்டு இருந்தால் அது புரியாதுங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நேரடியாக இங்கேயே காமிச்சாச்சு. இது இந்த க்வெஸ்சனுக்கு இது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ரிலவெண்ட்டாக இதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு காமிச்சாச்சு. ஸோ 32வது க்வெஸ்சன் ஆப்ஷன் ஏ சந்திராயன் 1 இந்தியாவினால் அனுப்பப்பட்டது சரிங்களா. அடுத்தது பரவும் தன்மையற்ற நோய் கரோனரி இதய நோய்கள். இதய நோய்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாது. இப்போ மலேரியா எய்ட்ஸ் காச நோயெல்லாம் பரவும், அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குங்க பாருங்க. மலேரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மலேரியாங்கிறது ஒரு பிளாஸ்மோடியம் என்னும் ஒட்டுண்ணி மூலமாக பரவக்கூடிய நோய். 4 விதமான பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணிகள் இருக்கான். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சிபரம் பால்சிபரம், பிளாஸ்மோடியம் ஓவலே. 4 விதமாக மலேரியா வந்து பரவும். இதுலேயே இந்த காய்ச்சல் இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபரம்ங்கிற ஒரு காய்ச்சல் வந்தால் மட்டும்தான் நம்மளால் குணப்படுத்தவே முடியாது, கன்ஃபார்ம் டெத்து சரிங்களா. இது எப்படி நம்ம படிச்சுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பால்சிபரம் வந்துருச்சு அப்படின்னா பால் ஊற்றிடுவாங்க அவ்வளோ. சும்மா நம்ம சின்னதாக ஒரு ஷார்ட் கட் அவ்வளோ. இது ரொம்ப கொடூரமானது பால்சிபரம் ஞாபகம் வச்சுருங்க, பால் ஊற்றிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. இப்போ எய்ட்ஸ் வந்து எப்படி பரவுது பாருங்கள், பாலியல் தொடர் மூலமாக பரவக்கூடியது ஹெச்ஐவி. இப்போ தான் படிச்சிருந்தோம் ஹெச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். காசுநோய் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மூலமாக காற்றில் பரவக்கூடிய ஒரு சாதாரண நோய். நெக்ஸ்ட்டு உடல் பருமன் ஒபிசிட்டி ஏற்படுறதுக்கு காரணமானது அடிப்போஸ் திசுகள்னு சொல்லுவோம், ஜீன்ஸ் கிடையாது, அது ஒரு திசுக்களால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். 34 பாருங்கள் அல்பினிசம் அப்படிங்கிறது என்னென்னா 10th புக்கில் கொடுத்துருங்க, மெலனின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு பரம்பரை நோய். தாலசீமியா டவுன் குறைபாடுலாம் இதெல்லாம் பரம்பரை நோய்களுக்கு எடுத்துக்காட்டு. அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா பையங்களுக்கும் வரும் குழந்தைகளுக்கும் வரும். இப்போ சுகரே சொல்கிறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வருது. ஸோ வந்துட்டு அல்பினிசம் தாலசீமியா டவுன் குறைபாடு இதெல்லாம் வந்துட்டு ஏற்படக்கூடியது உடலில் பரம்பரையாக. பெருமளவு ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படக்கூடியது லிக்விட் ஹைட்ரஜன். இந்த லிக்விட் நைட்ரஜன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகுளிர்விப்பான்களில் பயன்படுகிறது. அதிகுளிர்விப்பான் அப்படின்னா அந்த க்ரையோஜெனிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதிகமாக வெப்பப்படுத்தக்கூடிய பகுதியிலையும் கடலடியில் போகக்கூடிய தந்தி கேபிள்கள் கேபிள்ஸை வந்துட்டு கூல் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் பயன்படக்கூடியது. இவற்றில் எந்த எலும்பு முறிவின் போது அதிகமாக இரத்த கசிவு ஏற்படும், தொடையில் இருக்கக்கூடிய எலும்பு. தொடை எலும்பு முறிவின் போது அதிகமாக இரத்த கசிவு ஏற்படும். இப்போ எலும்புகளே இல்லாத உயிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஃபைலம் மெல்லுயிரிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்புகள் இல்லாது. சரி மனித உடலில் எத்தனை எலும்புகள் இருக்குன்னு தெரியணும், 206 எலும்புகள் இருக்கு. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் காரணங்களில் ஒன்று மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு காரணம் கிடையாது. இப்போ சுவாசக்குழல் அலைச்சிருக்கலாம், ஆஸ்துமா இருக்கலாம், அடைப்பு இருந்தானா மூச்சு திணறல் ஏற்படும். நெஞ்சு எரிச்சல் இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்காண்டி ஏற்படாது. 37வது க்வெஸ்சன் நெஞ்சு எரிச்சல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்டோட நோக்கம் என்ன, உயிரை பாதுகாத்தல், அதிகப்படியான ஆபத்து ஏற்படுவதை தவிர்க்கிறது, குணமாவதை ஊக்குவிக்கிறது, ப்ரொமோட் பண்ணுறது, இது எல்லாமே. அடுத்தது ஆம்புலன்ஸ் மற்றும் அவசர சிகிச்சைக்கு அணுக வேண்டிய எண் 108. 39வது க்வெஸ்சன் பாருங்கள், 108 ஆம்புலன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, 108. இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இது ரீசெண்டாக ஒரு க்வெஸ்சனில் கூட கேட்டிருந்தாங்க. பெண்களுக்கான இந்தியாவில் அவசர எண் 1091, குழந்தைகளுக்கான அவசர எண் 1098, ரொம்ப முக்கியம். சைல்டு கேர் ஸ்பெஷல் நம்பர் 1098. அடுத்தது ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறார், 10-20 முறை சுவாசிக்கிறார். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 8-16 தான். ஒரு அடல்ட் ஒரு வயதிற்கு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா 8-16 முறை. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 44 முறை வரைக்கும், அப் டு 44 வரைக்கும் என்னம்னா ப்ரீத் பண்ணுது. சிஎஃப்எல் பல்ப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிஎஃப்எல் பல்புகள் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனால் மின்சக்தி வந்து வருடத்திற்கு 6000 மெகாவாட் வந்து சேமிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது.
இப்போ அந்த போன கொஸ்டின்ல பாருங்க, மூச்சு விடுறதை பத்தி கொடுக்கும்போது அழகா கொடுத்துருக்கோம். இப்போ சராசரியாக மனிதனுக்கு எவ்வளவு வெப்பநிலை இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 36.9 டிகிரி சென்டிகிரேட். சரி, ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு எவ்வளோ இருக்கணும்னா 80-120 mg/dL இருக்கணும். ரத்த அழுத்தம் சராசரி மனிதனுக்கு 90-60 mmHg இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மனிதனுடைய ஒரு சராசரி டேட்டா கேட்டாங்கன்னா அடுத்து இது கேட்கலாம், குளுக்கோஸோட அளவு என்னன்ட்டு அதை மாதிரி படிச்சுக்கிற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, எந்த ஆண்டு உலக விண்வெளி ஆண்டாக கொண்டாடப்பட்டது? 2009. நான் போன தடவை கொஸ்டினே சொன்னேன், 2020 தாவர நல ஆண்டு அப்படின்னு சொன்னால் பிளான்ட் ஹெல்த் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, நெக்ஸ்ட்டு, பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டேன். பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு நெப்பந்தஸ். இந்த நெப்பந்தஸ்ங்கிறது தான் இந்த கஸ்கியூட்டர் ரிஃப்ளெக்ஸியான்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் அம்மையார் சடதாரின்னு சொல்லுவாங்க. அம்மையார் சடதாரி அப்படின்னா இது வந்து எப்படி வந்து நம்ம மனிதர்களுக்கு வந்து பெயின் இந்த மாதிரியான ஒட்டுண்ணிகள் இருக்கோ அதே மாதிரி தாவரத்தில் உள்ள ஒட்டுண்ணிக்கு பேர் தான் கஸ்கியூட்டர் ரிஃப்ளெக்ஸியான்னு பேர். இது பார்த்திங்கன்னா அந்த முள்ளுக்காடுகள்லையும் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய செடிகளையும் பரவி காணப்படும். லைக்கன்கள் அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் ஒரு இருவாழ்விகளுக்கு எடுத்துக்காட்டு. இருவாழ்விகள்னா லைக்கன்கள் பார்த்திங்கன்னா பூஞ்சைகளும் பாசியும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் லைக்கான்கள்னு பேர். ஒன்று வந்து உணவு உற்பத்தி பண்ணும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸை வந்து நடத்தும். இதெல்லாம் வந்து லைக்கன்கள்னு சொல்லுவோம். நம்ம வந்து இந்த அமிலமாக காரமானு கண்டுபிடிக்கிறதுக்கு லிட்மஸ் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லிட்மஸ் பேப்பர் கான்செப்டே இந்த லைக்கன்களில் இருந்தால் கொண்டு வந்தாங்க. இப்போ 43rd question பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு, கஸ்கியூட்டா ஒட்டுண்ணி தாவரம், லைக்கன்கள் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு உதாரணம், கூட்டுயிரி வாழ்க்கைக்கு உதாரணம் என்னன்னு கேட்பாங்க லைக்கன்கள். இது ஏற்கனவே போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, 2018. அதான் ஆழ்கடலில் முத்துக்குளி பொருள் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் வாயுக்கலவை, ஹீலியம் ஆக்சிஜன் கொண்ட மிக்சர். இது போனதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது ரத்தத்தை வச்சு, இந்த 4 தடவை பார்த்துருக்கோம், 4 தடவையும் ஒரு கொஸ்டின் ரத்தத்தை வச்சு வந்திருக்கு. ரத்தத்தில் என்னென்ன பகுதி பொருள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ ரத்தத்தில் கடத்தும் திசு என்று அழைக்கப்படுவது பிளாஸ்மா. பிளாஸ்மா தான் ரத்தத்தில் 55% இருக்குது. மீது 45% ரத்த செல்கள், அதாவது சிவப்பணு, வெள்ளையணு, இரத்த தட்டுக்கள், இதெல்லாம் மேஜர் செல்ஸ். இதோட மைனர் செல்ஸ் நிறைய இருக்குது. அப்போ இந்த ரத்தத்தின் கடத்தும் பொருள் வந்து பிளாஸ்மா, 55% காணப்படுகிறது. இப்போ கொரோனாவுக்குலாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்மா சிகிச்சைன்னு சொல்கிறாங்களே, அப்போ ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவில் உள்ள பகுதி பொருளில் அது நோய் எதிர்ப்பொருள் உருவாயிருக்கும், அது மூலமாக சிகிச்சை கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு 46th question பாருங்கள், ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1, அடுத்தது இதே இதையும் கூட்டி இங்கே 2 போட்டிருக்காங்க, முந்தின உறுப்பை கூட்டி இங்கே 3 போட்டிருக்காங்க. 3, 2, 5, 5, 2, 8. அப்போ 8 × 5 உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு 13. அப்போ இது 7th உறுப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 8th உறுப்பு என்ன கேட்டிருக்காங்க, அப்போ இதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அப்போ 13 × 8 எவ்வளவு, 21. ஸோ வந்து உங்களுக்கு 46 ஆப்ஷன் டி 21. ஒரு அணியின் வரிசை 2 × 3, அதாவது 2 ரோ 3 காலம்னா அவற்றில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 2 ரோ இருக்கணும், உங்களுக்கு 3 காலம் இருக்கணும். இப்போ ஏஏஏ, பிபிபி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது 2 ரோ வந்துருச்சு, 3 காலம் வந்திருக்கு. அப்போ எத்தனை உறுப்புகள் இருக்குது பாருங்கள், 3, 3, 6 உறுப்புகள். ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படும் பொழுது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சீரான நாணயம் இந்த இருக்குல்ல, நாணயத்தை சுண்டும்போது இதுதான், இதுக்கு பேர் கூறுவெளின்னு பேர். கூறுவெளி அப்படின்னா என்னென்னா இதுதான் நடக்கும். என்னென்னலாம் நடக்கலாம், 1, 2 ஹெட் விழலாம், 2 ஹெட்டுக்குள் விழ 2 டெயில் விழலாம், 1 ஹெட்டு 1 டெயில் விழலாம், 1 டெயில் 1 ஹெட்டு விழலாம். அப்போ 4 விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அப்போது இதில் 4 உங்களுக்கு 2 ஹெட் விழனா ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 ஒரு வாய்ப்பு, 25% ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராபபிலிட்டிலாம், எதுக்கு இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பெட்டிங்லாம் விளாடுறாங்க இல்லையா, இந்த கிரிக்கெட் பெட் பண்ணுறது, சூதாட்டம் விளாடுறது, சீட்டு கட்டை வச்சு விளாடுறது, இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து பெட் வைக்கிறவங்க ஃபுல்லும் இந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் பெட் வைப்பாங்க. வட்டத்தின் மீது அமையும் ஒரு புள்ளியில் எத்தனை தொடுகோடுகள் வரைய முடியும் கேட்டிருக்கு. ஒரு புள்ளியின் வழியாக ஒரே ஒரு தொடுகோடு மட்டும்தான் வரைய முடியும். ஒரு புள்ளியின் மீது ஒரு தொடுகோடு மட்டும்தான் வரைய முடியும். 49 ஆன்சர் சி. அடுத்தது எக்ஸ் அச்சுக்கு இணையாக நேர்கோட்டின் சாய்வு கோணம், இதுதான் எக்ஸ் அச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளெயின் வரைஞ்சாச்சு எக்ஸ் அச்சு, இதுக்கு இணையாக ஒரு நேர்கோடு வரைஞ்சேன்னா அந்த கோனுடைய சாய்வு கோணம் என்ன இருக்குங்க, 0 டிகிரி தான் இருக்கும், விலகவே விலகிருக்காது. இணையாகனு ஒரு வார்த்தை வந்துருச்சு இல்லையா, 0 டிகிரி.
இப்போ இது வந்து எக்ஸ்எச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோட்டின் பல எக்ஸ்எச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோடு வரைகிறோம்னா இது 90 டிகிரி அதோடைய சாய்வு கோணம் இருக்கும். ஸோ அது மாறும். 51 உலகிலே மிகப்பெரிய உயிரினம் நீலத்திமிங்கலம். இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அகெயின் 3 கொஸ்டினில் ரிப்பீட்டாக இருக்கிற கொஸ்டின் இதுதான். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட்டுக்கு சமம். ஓகேங்களா? வாட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பவருடைய யூனிட் தான் வாட். சரிங்களா? ஒரு குண்டு பல்பாக நம்ம வாட்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஒரு வாட் ஈக்குவல் டு 1 joule per second சொல்லுவோம். 1 joule வெப்பாற்றலை 1 வினாடி நேரத்திற்கு உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுமோ அதுக்கு பேர் தான் 1 வாட்னு பேர். அயன் பாக்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் 1000 வாட்னு சொல்கிறோம், குண்டு பல்பு 100 வாட்ஸ் பல்புன்னு சொல்கிறோம். அப்போ 100 வாட்ஸ் குண்டு பல்பை சொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும். 1000 வாட்ஸ் அயன் பாக்ஸ் சொட்டுமோ அதை விட வெப்பாற்றல். அப்போ 746 வாட்டுகளை சேர்த்தேன்னு சொல்கிறோம், ஒரு குதிரை திறன் நம்ம சொல்கிறோம். ஸோ 52வது கொஸ்டின் 700 திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. இந்த தடவை கொஸ்டின் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது, மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜெனரேட்டர், மின் இயற்றி. நம்ம என்ன பண்ணுறோம்? மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம், வெளியே என்ன பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வெளியே வருது. ஒளி பெருக்கிங்கிறது என்னென்னா, இதை ஒளி பெருக்கிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, நம்ம பேசக்கூடிய மைக் இருக்கு இல்லையா, இதை ஆம்பிளிஃபை பண்ணி வெளியே கொண்டு வரும். ஸோ வந்து என்ன பண்ணுதுன்னா, மின்னாற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுது. எலக்ட்ரானிக் சமிக்கைகள், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒளி ஆற்றலாக சவுண்டாக கன்வெர்ட் பண்ணுது. மின் மோட்டாருங்கிறது என்ன பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதாவது மின்சார ஆற்றலை மெக்கானிக்கல் எனர்ஜியை எந்திர ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணுது. பாலில் அதிகளவில் இருப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாலில் அதிகளவில் இருப்பது கால்சியம். பாலில் வந்து பாஸ்பரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் வந்துட்டு கால்சியம் இருக்குது. மிக கடினமான பொருள், பற்களில் இருக்கக்கூடிய மிக கடினமான பொருள் என்னன்னு கேட்பாங்க, பாஸ்பரஸ். பற்களோட கடிமைத்தன்மைக்கு காரணம் அதில் உள்ள பாஸ்பரஸ். இந்த கொடுத்துருக்கேன், பற்களின் வலிமை காரணம் பாஸ்பரஸ். தாவரங்களிலும் மண்ணிலும் காணப்படுவது நைட்ரஜன் சத்து அதிகமாக காணப்படுது. மனிதனின் செவியுணர் நெடுக்கம் எவ்வளவு, காதால் எவ்வளோ கேட்க முடியும்? 20-20,000 Hz வரைக்கான ஃப்ரீக்குவென்சியை மட்டும் தான் காதால் கேட்க முடியும். இதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன, அல்ட்ராசானிக்னு பேர். இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ராசானிக்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் அல்ட்ராசானிக் வேவ்னு சொல்கிறேன். 20,000 Hz தாண்டிடுச்சுன்னா அல்ட்ராசானிக், மனிதனால் கேட்க முடியாது. 20 Hz குறைவான நெடுக்கத்தையும் உணர முடியாது. நம்ம படிச்சிருப்போம் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். அப்போ 20,000 Hz மேலே இருக்கக்கூடிய மீ அதிர்வெண் உடைய ஒளி நெடுக்கம்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் பாருங்கள். மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது 120 dB மேலே இருக்கக்கூடிய ஒளி மனிதனுடைய காதுடைய சவ்வு பறைகள் என்ன பண்ணுவோம், டேமேஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெட் இயந்திரம் 145 dB வரைக்கும் ஒளி எழுப்புது. நகர போக்குவரத்து டிராஃபிக் 90 dB, மின் துடைப்பான் 85 dB, சாதாரணமாக பேசும்போது 60 dB ஒளி வருது. ஸோ செவியுணர் நெடுக்கம் ஒன்று தான் கேட்டிருக்காங்க, நமக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கூட இதை எடுத்துடலாம், மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது எவ்வளோ டெசிபல் ஒளின்னு கூட கேட்கலாம். அடுத்தது ஏங்கிறது PQRS 4 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. பிங்கிறதுடைய மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா RSTUன்னு கொடுத்துருக்காங்க. ஏ டிவைடட் பை பி அப்படின்னு நடத்தோம்னா ரெண்டையிலையும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் கட் பண்ணிடுறீங்க, RS கட் பண்ணியாச்சு. இப்போ ஏல மட்டும் இருக்கக்கூடிய உறுப்பு பியில் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ பார்த்தோன்னா பிக்யூ மட்டும் தான் ஏல மட்டுமே இருக்குது, அதான் இதோட மீனிங். சரிங்களா? ஏ அலோன் பி, ஏல மட்டும்தான் இருக்கும், காமன் டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி மற்றும் கியூ. அடுத்தது 57, 2, 6, 18 ஒரு பெருக்கு தொடர் போயிட்டு இருக்கு. இதோட பெருக்கு தொடர் விகிதம் என்ன கிடையாது, எதால் பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. இது சின்ன வேல்யூங்கிறது நமக்கு தெரியுது, 2-3 பெருக்கியிருக்காங்க, மறுபடியும் 6-3 பெருக்கியிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுது. பட் பெருக்கு தொடர் பெருக்கு விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய உறுப்புகளை வகுத்து பார்க்கணும். 18/6 இல்லைனா 6/2 வகுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பெருக்கு தொடரின் பெருக்கு விகிதம் f(x = -1)x கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் எண்ணிலிருந்து இசட்டுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. எக்ஸோடைய மதிப்பு 1 நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா இசட் இன்டீஜர்ஸாக இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா எஃபின் வீச்சகம் எஃப் மேக்ஸிமம் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கணும், -1xன்னு கொடுக்கும்போது ஒரு வேல்யூவுக்கு -1x அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1 போட்டிங்கன்னா அதே -1 தான் வரும். எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா +1 வரும். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா -1 தான் வரும். எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா +1. அப்போ -1 +1 ரெண்டு தான் திருப்பி திருப்பி வர முடியுமே தவிர வேறு தான் நம்பர் வருமானம் வராது. ஸோ வந்து அதோடைய வீச்சு வந்து -1 இருக்கலாம், +1 இருக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 இது பெருக்கல் கிடையாது, 5 x 1
இங்கே 2 - 1 - 3 இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் பெருக்கும்போது 20 வந்துச்சுன்னா எக்ஸின் மதிப்பு என்ன? இதை அப்படியே போட்டு பெருக்கிடலாம். இப்போ எப்படி பெருக்கணும்னா 5 x 1 இருக்கு இல்லையா, இந்த 2 - 1 - 3 மேலே தூக்கி போடணும். 2 - 1 - 3 இப்போ அதை அப்படியே பெருக்கி போடுங்க. 2 - 5 - 10 - x - 3 - 1 - 3 இது அவ்வளோத்தையும் உங்களுக்கு கூட்டினா உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா 20 வரணும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை பெருக்கி கூட்டணும், அதோட மேட்ரிக்ஸ் மதிப்பு. இப்போ 10 - -7 + 3 = 20 வருதா பாருங்கள். 7 மைனஸ் மைனஸ் பண்ணால் ப்ளஸ், அப்போ 10 + 7 + 3 = 20 அப்போ -7 தான் போடணும், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 1.1 - 0.1 - 0.0 - 1.4 ஆகிய 4 புள்ளி வச்சு ஒரு நாற்கரம் வரைஞ்சன்னா அதோடய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு நாற்கரம் வரைஞ்சிக்கிறோம், ஏபிசிடின்னு வரைஞ்சிருச்சு. ஒவ்வொரு புள்ளிகள் இந்த கொடுத்துருக்காங்க, 1, x1 y1 0, 1, x2 y2 0, 0 x3 y3 1, 0 x3 y4 x4 y4 நாலு புள்ளிகளையும் வரைஞ்சாச்சு. பரப்பளவுக்கு ஃபார்முலா போட்டணும். என்ன போடுறோம், 1/2 x1 - x3 × x2 - x4 - x2 - x4 × y1 - y3 ஃபார்முலா. என்ன ஃபார்முலா இருக்குது, கியூபு இதெல்லாம் கிடையாது, x1 - x3 இதுதான் ஃபார்முலா. x2 - y4 - x2 - x4 x2 - x4 y1 - y3 இந்த ஃபார்முலாவில் போடுறோம். இப்போது x1 y1 வேல்யூலாம் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 பாருங்கள், 1 - 1 - 0 1 - 0 - 1 0 - 1 - 1 1 - 0 போட்டுருங்க. அப்படியே டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு 1 சதுர அலகுகள் வரும். ஸோ ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு டேரெக்டாக போட்டுடலாம். 1 சதுர அலகுகள். அடுத்து நிலக்கரியில் உள்ள முக்கியமான தனிமம் என்னென்னு கேட்டிருக்காங்க, கார்பன். நிலக்கரியில் உள்ளது கார்பன் தான் முக்கியமான தனிமம். அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிலக்கரியில் ஏற்கனவே நான் போன தடவை உங்களுக்கு நடத்திட்டேன், பிட்டு லிட்னைட் அண்ட் பிட்டுமினஸ் ஆந்த்ரசைட். இது அதிகமான கார்பன் அளவு கொண்டது இந்த ஆந்த்ரசைட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு, தேனில் உள்ள சர்க்கரையின் அளவு. தேனில் 75% சர்க்கரை இருக்குது, இதை கொடுத்துருக்காங்க. தேனில் உள்ள சர்க்கரை மற்றும் நீர் கொண்டது. சர்க்கரையானது 35% குளுக்கோஸ் மற்றும் 40% பிரக்டோசால் ஆனது. இது தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு தேவையான இந்த இடத்துல 75% தேனில் உள்ள சர்க்கரையின் அளவு. நெக்ஸ்ட்டு, எறும்புகளுடைய கொடுக்கில் இருக்கக்கூடிய அமிலத்துக்கு பேர் ஃபார்மிக் ஆசிட்னு பேர். ஃபார்மிக் அமிலம், கடிக்கக்கூடிய விலங்குகளோட எல்லாத்தையும் ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். ஸோ 63வது க்வெஸ்சன் அதுக்கு ரிலேட்டடாக படிக்கிறோம். ஆப்பிளில் உள்ளது பார்த்தீங்கன்னா மாலிக் அமிலம்னு பேர், மாலிக் அமிலம். எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம், திராட்சையில் டார்டாரிக் அமிலம், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் இருக்குது, காடி அதாவது உணவு பதப்படுத்தி சொல்கிறோம் இல்லையா வினிகர்ஸ், அதில் அசிடிக் அமிலம், தயிரில் பார்த்திங்கன்னா லாக்டிக் அமிலம் படிச்சுக்கிற வேண்டியது. நெக்ஸ்ட்டு, எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து ஐசோனியாசிட். இதுக்கு பக்கத்தில் நிறைய சாய்ஸஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய மருந்துகள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்ஃபின், குவினைன் இந்த மாதிரி மருந்துகள்லாம் தாவரங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. ஆஸ்பிரின், பாராசிட்டமால்லாம் ரசாயன தொகுப்பு கெமிக்கல். இன்சுலின், ஹைபாரின் இதெல்லாம் விலங்குகள்லேருந்து எடுக்கக்கூடியது. தாவர பாரஃபின், அப்புறம் பெனிசிலின் பாருங்கள், நுண்ணுயிரி பெனிசிலின் ஒரு பூஞ்சையிலேருந்து எடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க மருந்து அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். எது வீரியம் குறைந்த அமிலம், அசிட்டிக் அமிலம் காடிகளில் பயன்படுது இல்லையா அது. இந்த நைட்ரிக் அமிலம் HNO3 சொல்கிறதுலாம் வீரியம் கூடிய அமிலம், கந்தக அமிலம் இதெல்லாம் பயங்கரமான அமிலம். இந்த நைட்ரிக் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உரம் தயாரிக்க பயன்படுது. கந்தக அமிலம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்லாம் பார்த்திங்கன்னா கார் பேட்டரியில், அப்புறம் வந்து வீட்டில் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட்னு சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் பயன்படக்கூடியது. அடுத்து, கர்நாடகாவில் உள்ள தங்க வயல்கள் உள்ள பகுதி கோலார், கோலார் சுரங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, கோலார் சுரங்கம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பகுதியில் தான் அதிகமாக வந்து தங்கம் உற்பத்தி செய்யப்படுகிறது. தங்க உற்பத்தி இந்தியா முதலிடம் கர்நாடகா தான். மேலும் கர்நாடகாவில் சுரங்கங்கள் பாருங்கள், தர்வாடு, ஹாசன், ராய்ச்சூர்லாம் கோலார் மாதிரி உள்ள சுரங்கங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேடந்தாங்கல் சரணாலயம் எதற்கு பெயர் பெற்றது, பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. ஸோ வேறு என்னெல்லாம் அதை ரிலேட்டடாக படிக்கலாம், புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973, வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972 கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு, மக்கள் தொகை புள்ளி வரும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக 2011 கணக்கெடுப்பு வச்சு தான் எல்லாரும் பேசுவோம். ஸோ 2011 கணக்கெடுப்பு படி தான் சொல்லுவோம். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872, ஆனால் முதல் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881, மேயோ பிரபு அவருடைய தலைமையில் தான் ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேயோ
நெக்ஸ்ட்டு தெற்காசிய சார்க் அமைப்பு பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் முதல் ஆண்டு இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் 1985 கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு 1985 சார்க் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் படிச்சிருப்போம். ஸோ கூட்டாட்சி அரசு, இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அரசு, ஆமாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதில் இருக்குது. ஸோ அது ஒரு கூட்டாட்சி அரசு. 70வது கொஸ்டின் இந்த கொடுத்துருக்காங்க, மத்திய அரசை பற்றி பகுதி 5 மாநில அரசை பற்றி பகுதி 6 சொல்லுது. உலகின் முதல் கூட்டாட்சி அரசு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிற்கு 1498 வருகை தந்த போர்ச்சுகீசிய மாலுமி பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 1487 ஆப்பிரிக்காவோட தென்முனை அடைந்தவர் பேர் பார்த்தலோமே டயஸ்ன்னு பேர். 1498 வாஸ்கோட காமா தான் கோழிக்கூடை வந்தடைகிறார். ஸோ வாஸ்கோட காமா உங்களுக்கு கன்ஃபியூஸே இல்லாத சான்ஸ். யுவாங் ஸ்வான்லாம் சீன பயணி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அந்த டைமில். ஜான்சி ராணி லட்சுமி பாய் மத்திய இந்தியாவில் புரட்சி ஏற்பட்ட அவருடைய தளபதிக்கு பேர் தாந்தியா தோப்புன்னு பேர். இந்த 72வது கொஸ்டினுக்கு நிறைய சாய்ஸஸ் இங்கே கொடுத்துருப்போம். கழகம் எங்கெங்கே நடந்துச்சு, இப்போ டெல்லியில் வந்து ஈடுபட்டவர் 2nd பகதூர் ஷா, பரேலியில் கான் பகதூர் கான், இதெல்லாம் புது புக், புது 10th புக்கில் உள்ளது. கான்பூரில் நானா சாஹிப், லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், அந்த கழகத்தை யார் யார் கட்டுப்படுத்துனான்னு கூட கேட்டிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிப்பாய் கழகம், என்ன சிப்பாய் புரட்சி முதன் முதலில் தோன்றிய இடம் பேரக்பூர், மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் தான் இந்த புரட்சி தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர். இந்த கொடுத்துருக்க பாருங்க, மங்கள் பாண்டே 1857 மார்ச் 29 உயரதிகாரியை சுட்டுக் கொள்கிறார். 8 தூக்கிலிடப்படுகிறார். மீரட்டில் புரட்சி 9 தான் ஏற்படுது. இப்போ ஃபஸ்ட்டு வெளிப்படையான புரட்சி பாரக்பூரில் தான் நடக்கும். அவர் சுட்டுக்கொள்ளப்பட்ட இடம் பாரக்பூர். பிரம்ம சமாஜம் அமைப்பை தோற்றுவித்தவர் யார், பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமய பிரம்மஞான சபை வேறு சரிங்களா. 74வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, அன்னி பெசன்ட் தான் தன்னாட்சி இயக்கம் மூமெண்ட்னு சொல்கிறோம். விவேகானந்தருடைய ஒரு இயக்கம் தான் ராமகிருஷ்ண மடம். அவருடைய ஆசிரியர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய பேரில் வந்து கல்கத்தாவில் பேலூருங்கிற இடத்துல என்ன பண்ணுறாரு, மடம் நிறுவுறார். இதெல்லாம் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட், இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முறையை அறிமுகப்படுத்தியவர். நான் சொன்னேன் முதன் முறையாக மக்கள் தொகை அஃபீஷியலாக 1881 தான் கணக்கெடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பிரபு தான் அந்த கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தினார். ஆனால் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும்போது யார் இருந்தாங்க அப்படின்னா மேயோ பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார். 76வது கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய பல்நோக்க நதிநீர் திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பக்ரானங்கள் திட்டம் சரிங்களா. பக்ரானங்கள் டேம் இந்தியாவிலே மிக உயரமான நீர்நிலை சரிங்களா, அந்த டேம் சொல்கிறோம். இது ஹிமாச்சல பிரதேசில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் மிக உயரமான டேம் இருக்குது, தெகிரி அணைன்னு பேர். தெகிரி அணை எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது. இது பக்ரானங்கள் டேம். கோசி ரிவர், பீகாரின் துயரம் என்று அழைக்கக்கூடிய ரிவர் தான் அந்த ரிவர் கோசின்னு சொல்லுவோம். இந்த கோசி திட்டம் அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பல்நோக்கு நீர் திட்டம் ஆகும். சரி, இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஆன்சருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிக நீளமான அணைக்கட்டு என்னன்னு கேட்பாங்க. ஹிராகுட், ஒடிசாவில் உள்ள ஹிராகுட், ஒடிசாவில் இருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அட்சரேகை எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. மகரரேகையா கடகரேகையா பார்த்தீங்கன்னா, கடகரேகை 23.5 டிகிரி கடகரேகை இந்தியாவின் வடக்கு நோக்கி ஓடுது. 23.5 டிகிரி கடகரேகை நார்த்தில் ஓடக்கூடிய கடகரேகை. மங்களூர் துறைமுகம் இந்தியாவில் கடற்கரை எந்த பகுதியில், மேற்கு கடற்கரை. பெங்களூர் மேங்களூர் சொல்லுவாங்க, மேற்கு கடற்கரை. இங்கே கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்து, கிழக்கு கடற்கரையில் என்னென்ன துறைமுகங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்னை துறைமுகம், விசாகப்பட்டினம், எண்ணூர், இதெல்லாம் வந்து கிழக்கு கடற்கரையோட துறைமுகம். மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகம் என்னென்னா, கண்டலா, மர்மகோவா, ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மும்பை போர்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இந்தியாவுடைய மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் ரயில் என்ஜின்கள், ரயில் பெட்டின்னு சொன்னால் தான் பெரம்பலூர் போடணும், பெரம்பலூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பலூர் போடுறோம் இல்லையா. இதே இது இந்தியாவின் ரயில் என்ஜின்கள் தயாரிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் சரிங்களா. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கிற வேண்டிதான். இந்த ஆவடிங்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்ம்டு வெஹிக்கிள் ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. நெக்ஸ்ட்டு 80வது கொஸ்டின் பாருங்கள், கரும்பில் உள்ள இனிப்பு சத்துக்கு பேர் சுக்ரோஸ்னு பேர் சரிங்களா. இப்போ சுகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. சர்க்கரைகள் வந்து ஒற்றை சர்க்கரைன்னு சொல்லுவோம். அந்த ஒற்றை சர்க்கரை தான் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ்னு 3 வகைப்படும். ஸோ வந்து ஒற்றை சர்க்கரைகளையும் எடுத்துக்காட்டு இது மூணுமே கரும்பில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்துருக்கோம் சரிங்களா. சரி, இது வந்து ஒரு 80 கேள்விகள் மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிறப்பு காவல்துறை பிசி எக்ஸாமினேஷனுக்கு நடந்த ஒரு தேர்வு.
ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ்க்கு நம்ம கீ பார்த்துருந்துருப்போம். எப்படி எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். எவ்வளோ கொஷின் ரிப்பீட் இருக்குது பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு மூணு கொஷின் தான் பார்த்துருக்கோம். இந்த மூணு இயர் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொஷின் ரிப்பீட் ஆகிட்டு. ஸோ வந்து பழைய கொஷின் பேப்பர் பார்க்கறதுக்கான நோக்கம் அதுதான். அடுத்தடுத்து என்னென்ன கொஷின் கேட்கலாம் கண்டிப்பாக பாருங்களா, பிளட்லேருந்து ஒரு கொஷின் நாலு தடவையும் கொஷின் கேட்டிருக்காங்க, ரத்தத்தோட பகுதி பொருள் வச்சு நாலு தடவையும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து திருப்பி 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 பார்க்குறதோட நோக்கம் என்னென்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி எப்படி கொஷின் கேட்பாங்க நமக்கே ஒரு அனலைசிஸ் வந்துடும். ஸோ அடுத்த கேள்வித்தாளில் சந்திப்போம். நன்றி. சுரேஷ், IAS Academy, வெற்றியின் முகவரி.